ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு சத்துணவு வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு 21ஆம் தேதி டைரக்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிட்டாலே போதும். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்க வேகன்சிஸும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சிஸ் வரும்போது நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சிஸ் தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், அதுக்கு கீழே தான் வேகன்சிஸ் எடுக்க போகிறாங்க. போஸ்டிங்ஸ் கணினி உதவியாளர், அந்த போஸ்டிங்ஸ் தான் வேகன்சி. அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மற்றொரு ஊராட்சி ஒன்றியத்தில் நமக்கு வேலை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அடிஷ்னலாக உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கம்யூனிட்டி வைஸாக சேஞ்ச் ஆகுது. 30 இயர்ஸ்க்குள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான சேலரி வந்து நமக்கு 12,000 ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் தான், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்கள் வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கிருஷ்ணகிரியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த PDF-லேயே கீழே அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 300 கோட்டா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழையும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தகுதியானவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ எப்போ அப்படின்றத இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21/9/2022. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிடணும். உங்கள் நேமு, பாலினம், விண்ணப்பிக்கும் பதவி, தந்தையார் கணவர் பெயர், முகவரி, விண்ணப்பதாரர் விவரம் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும். முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த டைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு தொழில்நுட்ப கல்வித்தகுதி, கல்வித்தகுதி, முன்னனுப விவரம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிடுங்க, ஜெராக்ஸ் காப்பீஸு. ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அறையன் 18, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியரகம், கிருஷ்ணகிரி. இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த போஸ்டிங் உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.